Hello students, good morning. In this section we are going to study about compounds of transition elements. So under this category we are going to learn about two compounds of transition elements, namely potassium dichromate K2Cr2O7 and potassium permanganate KMnO4. So, இந்த ரெண்டு காம்பவுண்ட் தான் நம்ம ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல பத்தி பார்க்க போறோம். இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா நீங்க லெபரேட்டரியில யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் குளோரைட் ரேடிக்கலையும் நைட்ரேட் ரேடிக்கலையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கும். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாலுமெட்ரிக் அனலைசிஸ்ல பியூரேட் சொல்யூஷனா நிறைய இதுல வந்து பார்த்திருப்போம் டைட்ரேஷன்ல. சோ இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ்னுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்டீஸ் அதனுடைய யூசஸ் பத்தி தான் நம்ம இந்த லெசன்ஸ்ல இந்த அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் பத்தி நம்ம பார்த்திடலாம். அதோட ஃபார்முலா K2Cr2O7. ஓகே, இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு டெஸ்ட் குளோரைட் ரேடிக்கல் இன் த லெபரேட்டரி. அண்ட் இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு ரெட் இன் கலர். இது வந்து அப்புறம் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகுது. ஸோ அதை நான் எக்ஸ்ட்ராவா இங்க கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஃப்ரம் குரோமைட் ஓர். ஓகே, ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் கேன் பி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் குரோமைட் ஓர். அந்த குரோமைட் ஓருக்குள்ள ஃபார்முலா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ குரோமைட் ஓர் அப்படின்னா ஃபார்முலா FeCr2O4. ஓகே, FeCr2O4 இதுதான் குரோமைட் ஓருக்குள்ள ஃபார்முலா. சரி, ஸோ ஓர் கிடைச்சாலே நம்ம அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம மெட்டலாஜி யூனிட்ல பார்த்துருக்கோம் கிடைச்ச ஓரை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்காக மொத்தம் நமக்கு நாலு மெத்தட் இருக்கு, ஹைட்ராலிக் வாஷ், ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், லீச்சிங், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு மெத்தட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ப்ரிப்பரேஷன்ல மொத்தம் நாலு ஸ்டெப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஸோ கான்சென்ட்ரேஷன்ல என்ன பண்ணுவோம், அந்த ஓர்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டெப் டூல என்ன பண்றோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ண ஓரை நம்ம எதுவா கன்வெர்ட் பண்ண போறோம்னா சோடியம் குரோமேட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, த கான்சென்ட்ரேட்டட் குரோமைட் ஓர் இஸ் கன்வெர்டட் இன் டு குரோமைட் ஓர், சாரி சோடியம் குரோமேட். ஸோ சோடியம் குரோமைட் குள்ள ஃபார்முலா நம்ம எழுத போறோம் Na2CrO4. ஓகே, Na2CrO4 இது சோடியம் குரோமேட். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம்னா அந்த சோடியம் குரோமேட் இஸ் கன்வெர்டட் இன்டு சோடியம் டைக்ரோமேட். ஓகே, சோடியம் குரோமேட் குள்ள ஃபார்முலா அங்க இருக்கு Na2CrO4, சோடியம் டைக்ரோமேட்னா Na2Cr2O7. இது சோடியம் டைக்ரோமேட். ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா அந்த சோ கிடைச்ச சோடியம் டைக்ரோமேட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். அதோட ஃபார்ம் தான் உங்களுக்கு தெரியும் K2Cr2O7. அப்ப இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ்ல இந்த மாதிரி ஃபோர் ஸ்டெப்ஸ் நடக்கு. இந்த ஃபோர் ஸ்டெப்ல இந்தந்த மாதிரியான கன்வர்ஷன்ஸ் நடக்கு. அந்த கன்வர்ஷன்ல அந்த கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்னுடைய ஃபார்முலாவே இங்க நமக்கு எழுதியாச்சு. இப்ப நம்ம எளிமையா அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் ஒன் சொன்னோம், கான்சென்ட்ரேஷன் சொன்னோம். இந்த குரோமைட் ஓரை என்ன மெத்தட்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா பை கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். ஓகே, கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். இந்த குரோமைட் ஓர் இஸ் கான்சென்ட்ரேட்டட் பை கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஸ்டெப் டூல என்ன சொன்னேன், அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓரை சோடியம் குரோமேட்டா கன்வெர்ட் பண்ண போறோம்னு சொன்னோம். ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஓர்னா FeCr2O4 குரோமைட் ஓரை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா எக்ஸஸ் ஏர் அது கூட சப்ளை பண்றோம். இதான் O2 போட்டிருக்கேன். எக்ஸஸ் ஏர் சப்ளை பண்ணி சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்றோம். சோடியத்துடைய வேலன்சி பிளஸ் ஒன், கார்பனேட்டுக்கு மைனஸ் டூ, கிராஸ் இதுல வரும்போது Na2CO3 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அதோட வேலன்சியை கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல போட்டு ஃபார்முலாவை செய்யறோம். ஸோ குரோமைட் ஓரோட சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் அதோட எக்ஸஸ் ஆக்சிஜனை நம்ம பாஸ் பண்ணும்போது அங்க டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா 900 to 1000 டிகிரி சென்டிகிரேட். இந்த ரேஞ்ச்ல லைம் மீடியத்துல கொஞ்சம் போல சுண்ணாம்பையும் வச்சு அதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன் நம்ம கேரி அவுட் பண்ணும்போது திஸ் குரோமைட் ஓர் இஸ் கன்வெர்டட் இன்டு சோடியம் குரோமேட் ஃபார்முலா Na2CrO4.
இது போக சோடியம் கார்பனேட் இருக்குன்னு பாத்தீங்களா, இந்த கார்பனேட் சால்ட்ல இருந்துச்சுனாலே நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து லிபரேட் ஆகும். அந்த CO2 பிளஸ் இந்த அயன் என்ன பண்ணும்னா அந்த எக்ஸஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து அயன் ஆக்சைடு Fe2O3 தட் மீன்ஸ் ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து வெளியில போயிருது, பை ப்ராடக்டா கிடைக்கும். சோ குரோமேட் ஓரோட சோடியம் கார்பனேட் எக்ஸஸ் ஏர் வச்சு 1000 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம ஹீட் பண்ணும்போது சோடியம் குரோமேட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அயன் ஆக்சைடு லிபரேட் ஆகுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து பேலன்ஸ் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அயனை பேலன்ஸ் பண்ண போறோம். சோ அயன் ஃபர்ஸ்ட் அயன் பேலன்ஸ் பண்றேன். ப்ராடக்ட் சைடு எனக்கு ரெண்டு அயன் இருக்கு, பட் ரியாக்டன்ட் சைடு வந்து ஒரே ஒரு அயன் தான் இருக்கு. அந்த அயனை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் முன்னாடி டூன் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் குரோமியத்தை பேலன்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? 2 2 4 குரோமியம் இருக்கு நமக்கு ரியாக்டன்ட் சைடு, பட் ப்ராடக்ட் சைடு ஒரே ஒரு குரோமியம் தான் இருக்கு. அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் 4 சொல்லி போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அயன், ரெண்டாவது குரோமியம், மூணாவது சோடியத்தை நான் பேலன்ஸ் பண்ண போறேன். பாருங்க ப்ராடக்ட் சைடு 8 சோடியம் இருக்கு, 4 2 8, பட் ரியாக்டன்ட் சைடு 2 தான் இருக்கு. இப்போ எனக்கு 8 வேணும் அப்படின்னா 4 Na2 போட்டா அதுவும் பேலன்ஸ்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் நான் கார்பனை பேலன்ஸ் பண்ண போறேன், 4th கார்பன். இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது இங்க 4 கார்பன் இருக்கு ரியாக்டன்ட் சைடு, பட் ப்ராடக்ட் சைடு 1 தான் இருக்கு. அதனால நான் வந்து 4 CO2 போட்டுறேன். இப்போ இந்த ஆக்சிஜனை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பேலன்ஸ்ட் ஆயிட்டு, இப்போ இந்த ஆக்சிஜன் எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் பார்க்க போறோம். பாருங்க 4 2 8 + 2 10, இங்க ஒரு 12 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப டோட்டலா 22 ஆக்சிஜன் வந்து நமக்கு ரியாக்டன்ட் சைடு இருக்கு. ப்ராடக்ட் சைடு பார்க்கும்போது 4 4 16 + இங்க ஒரு 4 2 8 + அங்க ஒரு 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 27 ஆக்சிஜன் இருக்கு. நமக்கு ரியாக்டன்ட் சைடு 22 ஆக்சிஜனும் ப்ராடக்ட் சைடு 22 ஆக்சிஜனும் சாரி 27 ஆக்சிஜனும் இருக்கு. இப்போ எங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கோ அங்க வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. சோ பாருங்க இங்க 27 22, அப்ப இங்க 5 ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கு. இப்ப 5 ஆக்சிஜன் வேணும்னா என்ன செய்யணும்னா, இங்க வந்து நம்மளால டைரக்டா 5 by 2 5 சொல்லி போட்டுற முடியாது. அப்ப என்ன செய்ய போறோம்னா, அந்த ஆக்சிஜனுக்கு இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா 5 போட்டா சரியாயிரும். சோ 5 போடும் போது இங்க ஏற்கனவே ஒரு O2 இருக்கு. அப்ப 5 + 2 ஆக்சிஜன் போது 7 ஆயிருமா? ஓகே 7 ஆயிரும். நல்லா புரியுதுல? 5 ஆக்சிஜன் போட போறோம். 5 போட்டோம் அப்படின்னா இங்க ஏற்கனவே 2 ஆக்சிஜன் இருக்கு, அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப 5 + 2 வந்து 7 ஆக்சிஜன். இப்போ 7 போட்டா 14 ஆக்சிஜன் போயிடும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எக்ஸஸா போயிடும். அதனால என்ன பண்றேன்னா 7 by 2 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? இப்போ 7 by 2 போட்டா இந்த 2 இந்த 2 இப்படி கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது அந்த டேர்ம் வந்து என்னதான், அந்த 2 வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ பாருங்க அதுக்காக நான் அந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிபிள் பண்ண போறேன். அப்ப அந்த 2 எடுத்துட்டு நம்ம 2 2 4, அதே மாதிரி இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப 7 O2 சொல்லி இருக்கும். இந்த 4 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 4 2 8, அடுத்து கீழ வரும்போது இந்த 4 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 8, இத நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 8, இதுல 1 தான் இருக்கு. சோ 1 2 is 2. சோ இதுதான் அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? சோ இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அந்த ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றது, பட் சொன்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் 2ல என்ன பண்றோம்னா, இந்த கடச்ச சோடியம் குரோமேட் எக்ஸஸ் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது அது சோடியம் டைக்ரோமேட்டா மாறுது. சோ சோடியம் டைக்ரோமேட்னா Na2Cr2O7. அதுபோக இந்த சோடியம் இந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய சல்பைட் குரூப் எடுத்துக்கிட்டு Na2SO4 சோடியம் சல்பைட்டா மாறுது. பிளஸ் இது ஆசிட் அப்படின்னால இந்த ரியாக்ஷன்ல வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகுது, பாத்துக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா சோடியத்தை பேலன்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ சோடியம் பார்த்தோம்னா இங்க 2 தான் இருக்கு, இங்க 2 தான் இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. அடுத்து குரோமியம் பார்த்தோம்னா இங்க 2 குரோமியம், இங்க 1 தான் இருக்கு. அத பேலன்ஸ் பண்றதுக்காக நான் முன்னாடி 2 னு போடுறேன். இப்போ குரோமியம் பேலன்ஸ்ட் ஆயிட்டா. நெக்ஸ்ட் சோடியம் பார்க்கறோம், இங்க 4 இங்க 2 இங்க 2 4 கரெக்ட்டா தான் இருக்கு. சல்ஃபைட் குரூப் ஆ ஃபோலா பாருங்க, வந்துச்சு இங்க ஒரு சல்ஃபைட் குரூப், இங்க ஒரு சல்ஃபைட் குரூப், கரெக்ட்டா தான் இருக்கு. அடுத்து ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படினா 4 2 8 இருக்கு, இங்க 7 பிளஸ் இங்க ஒரு 1 8, எல்லாமே பேலன்ஸ்டா தான் இருக்கு. சோ இது ஸ்டெப் 3ல இந்த கன்வர்ஷன் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வரும்போது இந்த சோடியம் டைக்ரோமேட்டா பொட்டாசியம் டைக்ரோமேட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, கிடைச்ச சோடியம் டைக்ரோமேட்டா பொட்டாசியம் குளோரைடு கூட ட்ரீட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா
பொட்டாசியம் குளோரைடு கூட ட்ரீட் பண்ணும்போது அது பொட்டாசியம் டைக்ரோமேட்டா மாறிடுது. சோ இது K2Cr2O7 பிளஸ் இந்த NA, இந்த குளோரைடு பொட்டாசியம் குளோரைடுல இருக்கக்கூடிய சிஎல் எடுத்துக்கிட்டு NaC எல்லாம் வெளியில போயிருது. இங்க ரெண்டு NA இருக்கிறதுனால இது வந்து 2NaCl. இங்க ரெண்டு K2 இருக்கிறதுனால இதுலயும் 2K2. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஸ்டெப் 3ல கிடைச்சதுல அந்த சோடியம் டைக்ரோமேட் இது என்ன கலர்ல இருக்கும்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் சொல்யூஷனா இருக்கும். அது வாட்டர்ல வந்து அதிகமா டிசால்வ் ஆகும். இங்க கிடைச்சதுல அந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் இது ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கும். இதுவும் ஹாட் வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகும். சோ இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். இது ரொம்ப முக்கியமா ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் க்வெஸ்சன். 5 மார்க்ல இதை நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் 1-2ல இந்த ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் மட்டும்தான் லைட்டா டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை மட்டும் சொன்னதை ஞாபகம் வச்சு போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்.